நீலகிரி மாவட்டம் உதகையில் 126வது மலர் கண்காட்சி மே 10 தேதி தொடங்குகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 126வது மலர் கண்காட்சி மே 10 தேதி தொடங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். சிவக்குமார், வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் மே 10 தேதி மலர் கண்காட்சி நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். தோட்டக்கலைத்துறை சார்பாக மலர் கண்காட்சிக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள்? மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் மலை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் வந்து ஏப்ரல் மே மாதங்களில் நிலவும் கோடை சீசன் அணிவிக்க உள்நாடுகள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை தருகின்றனர். இந்த சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக வந்து அவர்களை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகமும் தோட்டக்கலைத்துறையும் கோடை விழா நடத்தப்பட்டு இருக்கும். இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி விதிமுறை நடைமுறையில் உள்ளதால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்விக்கும் வகையில் இந்த ஆண்டு கோடை விழா மலர் கண்காட்சி மற்றும் குன்னூர் சிம்ஸ் பூங்கா பழக்கண்காட்சி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் எதிர்வரும் மே 10 தேதி 126வது மலர் கண்காட்சி துவங்கும் என மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இந்த மலர் கண்காட்சியானது மே 20 தேதி வரை 10 நடைபெறுகிறது. இந்த 126வது மலர் கண்காட்சிக்காக 262 ரகங்களை கொண்ட 60,000 மலர் தொட்டிகளில் டேலியா, சால்வியா, ஜெனிபா, பால்சம், அஜிரோட்டா உள்ளிட்ட ரகங்களின் மலர்கள் செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கண்ணாடி மாளிகை அருகே உள்ள புல்வெளி மைதானத்தை பராமரிக்கவும் பல்வேறு வண்ணங்களை பூத்துக் கொழுங்கும் 15,000 மலர் தொட்டிகளில் மலர் மாடத்தில் அடுக்கி வைக்கும் பணிகள் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி. சிவக்குமார்.